ஹையோட ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிடிஎஃபோட வாசன் அவருடைய இன்கம் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அவருடைய சேனலில் தான் நம்ம இருக்கோம். பார்த்தீங்களா தெரியும், 1.27 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு. இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் மோட்டோ விளாகிங் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்காரு. ரொம்ப சூப்பராக, அது மட்டும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரு. நிறைய இடத்துக்கு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் எப்படின்னா சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாரு. ரொம்ப அழகாக ஒரு சேனல் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அந்த சேனலுடைய இன்கம் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான ஒரு சேனல். இப்போ அந்த சேனலுடைய இன்கம் ரிவ்யூ தான் டிடிஎஃப் வாசன் அவருடைய சேனலுடைய இன்கம் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அது எப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சோஷியல் மீடியா பார்த்தீங்களா, இதில் போய் அவருடைய சேனலை போய் நம்ம சர்ச் பண்ணோம்னா என்ன வரும்னா, அவரோட சேனல் லிங்க் அதில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுடைய சேனல் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்துட்டு பார்த்தீங்களா, டிடிஎஃப் அவருடைய சேனல் பார்த்தோம்னா இது வரைக்கும் பார்த்தோம்னா 435 வீடியோஸ் போட்டிருக்காரு. சப்ஸ்கிரைபர் பார்த்தோன்னா 1.27 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு. இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவல் வீடியோ மட்டும்தான் பண்ணுறாரு. ட்ராவல்லாம் எப்படின்னா மோட்டோ பிளாகிங் அதுதான் பண்ணுறாரு. ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ரீசெண்டாக கூட அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. வண்டியிலேருந்து கீழே வந்து நிறைய டேமேஜ் ஆகி நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருந்தார். அப்பயும் அவர் வீடியோ போட்டிருந்தாருந்தார். வீடியோ போடாமல் இல்லை, ரொம்ப சூப்பராக ஒரு சாஃப்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் சொல்லலாம். ரொம்ப சூப்பர் பர்சன். இப்போ அவருடைய இன்கம் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சோஷியல் பிளட்டோட ரேங்கிங் பார்த்தோன்னா 4405 ரேங்கிங்கில் இருக்கார். இது மாதிரி நிறைய இருக்குது. இப்போ அவருடைய இன்கம் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னா மந்த்லி ஏர்னிங், இது இயர்லி ஏர்னிங் அப்படின்ற மாதிரி அமைச்சிருக்காங்க. கீழே பார்த்தோன்னா நமக்கு ஃபுல் டீட்டெயிலாக தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 18ஆம்தேதி, 19ஆம்தேதி, 20ஆம்தேதி அப்படியே ஆரம்பிச்சிருக்கோம். இதில் ஹையஸ்ட்டாக அவர் ஏர்ன் பண்ணியிருக்கிறதுன்னு பார்த்தோம்னா அப்படியே மேலாகி வந்து பார்க்கும்போது $602 வாங்கியிருக்காரு. குறைஞ்சபட்சம் அது என்னென்னா 21ஆம்தேதி, போன மாதம் 21ஆம்தேதி $602. இது எதுக்குன்னு சொல்கிறேன்னா, இது மினிமம், இது மேக்ஸிமம். ஏன்னா இந்த மினிமம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இது கன்ஃபார்மாக கிடச்சிரும். மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்கு ஒரு சில வாய்ப்பு இருக்குது, ஒரு சில வாய்ப்பு இல்லை. ஆனால் கன்ஃபார்மாக இந்த $602 அவர் கிடச்சிரும். ஆனால் இதுக்கு மேலேயும் கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்றது தான் என்னோடய கான்ஃபிடென்ஸ். ஏன்னா இது தான் கிடைக்கும், இது கன்ஃபார்மாக கிடச்சிரும். இதுக்கு மேலேயே நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால தான் சொன்னேன். அதனால தான் நம்ம மினிமம் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அதை வச்சு மட்டுமே நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் மோட்டர் பிளாகிங் இல்லைன்னா உங்களோட திறமை வெளிப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். இவருடைய சேனலில் ஒரு சப்போர்ட்டாக வச்சு நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக பண்ணிட்டுருக்கு. நீங்கள் வேணால் இவங்க ஒரு சேனலில் போய் பாருங்கள். ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சூப்பராக பேசிட்டு என்டர்டைன் பண்ணிகிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லை நிறைய இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணால் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லை உங்களுடைய திறமையை நீங்கள் தாராளமாக எந்த ஒரு எந்த கேட்டகரியில் இருந்தாலும் தாராளமாக வீடியோ பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஏர்னிங் கிடைக்கும் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு ப்ரூஃபாக தான் இருக்கும். கடைசியாக பார்த்தோன்னா 30ஆம் தேதி இல்லை 29ஆம் தேதி பார்த்தோன்னா $204 வாங்கியிருக்காரு. அப்புறம் 1ஆம் தேதி அப்படின்னு பார்த்தோன்னா $245 வாங்கியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. இதில் அவங்க கால்குலேட் பண்ணி சோஷியல் மீடியா என்ன சொல்கிறாங்க பார்த்தோன்னா, டெய்லி ஆவரேஜ் அவரும் பார்த்தோன்னா டெய்லியும் அவருக்கு $337 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதை கால்குலேட் பண்ணணும் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 337 × 70 ரூபா அப்படின்னு போட்டோம்னா அவர் ஒரு நாளைக்கு பார்த்தோன்னா 23,590 ரூபாய் அவர் ஏர்ன் பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு அவருடைய இன்கம், அவர் ஒரு ஆள் தான், டீம் ஒர்க்கு எதுவுமே கிடையாது. அவர் ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு பார்த்தோன்னா 23,590 ரூபாய் அவருக்கு தாராளமாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அது பார்த்தீங்களா வீக்லி ஆவரேஜ் ஒரு வாரத்துக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 2,400 × 70 அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், வாரத்துக்கு அவர் பார்த்தோன்னா 168,000 அவருக்கு ஏர்னிங் கிடைக்கிது. ரொம்ப சூப்பரான ஒரு இன்கம் அதுவே. இது ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதத்துக்கு அடுத்தது பார்ப்போம். இது ஏன்னா இது ஒரு டீம் ஒர்க் எதுவுமே கிடையாது, அவர் ஒரே ஆளே தான் பண்ணுறாரு. அவருக்கு இது நல்ல ஒரு ப்ராஃபிட்டு, இதெல்லாம் குறைய கிடையாது. அவர் தாராளமாக அவர் இதை ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன அவருக்கு எக்ஸ்பென்சிவ் செலவு பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்களா, அந்த ஒரு எக்ஸ்பென்சிவாக இருக்கும். வெளியே போய் ட்ராவல் பண்ணுறது, அது ஃபுட்டு ஹோட்டல் இந்த மாதிரி அதுமாரி போகும். அதுதான் தவிர மீதி அவருக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ லாஸ்ட் 30 நாள் ஒரு மாதத்துக்கு அவர் பார்த்தோன்னா $10,100 வாங்குறார் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதை கால்குலேட் பண்ணுவோம். $10,100 × 70 போட்டோம்னா
அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தோன்னா 7,07,000 ரூபா வாங்குறாரு. ரொம்ப சூப்பரான ஒரு இன்கம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதம் மாதம் ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கும்ல, இவ்வளோ செலவு பண்ணுறேன் ட்ராவல் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் போயிட்டு மீதி அவருக்கு நல்ல ஒரு இன்கம் தாராளமாக கிடைக்கும் மந்த்லி. ரொம்ப சூப்பராக அது இண்டிவிஜுவல் பர்சன் ஒன் மேன் ஆர்மியாக பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் சூப்பராக மோட்டர் வளாகிங் பண்ணிட்டு இருக்காரு. மாதத்துக்கு 7,00,000 ரூபா தாராளமாக சம்பாதிக்கிறாரு. அதனால் குறைய கிடையாது. இது எதுக்காக நான் போகிறேன் பார்த்தோன்னா, அவரோட இன்கம் ரிவ்யூ பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிப்படுத்தினா தாராளமாக நீங்களும் இது மாதிரி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான். முடிஞ்ச வரைக்கும் அவர் சேனலில் போய் பாருங்கள். ரொம்ப ஒரு பாசிட்டிவாக பேசிட்டு இருப்பாரு, ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம்.